தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஷவுக் சங்கர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விட்டரில் பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வேலையை அவர் அதிகமாக பார்ப்பார். அவருக்கும் நமக்கும் பல முரண்கள் இருக்குது. தமிழ் தேசியத்திற்கும் அவருக்குமான முரண், அண்ட் சீமானுக்கும் அவர்களுமான முரண் நிறையவே இருக்குது. இருந்தாலும் கூட நல்ல செய்தியை யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஷவுக் சங்கர் அவர் வந்து ஆதன் தமிழ் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக வந்து என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துருவோம். இந்த அரசு வாகனம் அப்படிங்கிறது இருக்குது. அரசு வாகனம் அப்படின்னால என்ன? அரசு சார்ந்த ஒரு விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற இடமோ இல்லை அரசுக்கு தேவையான ஒரு பந்தோபஸ்த் கொடுக்குற இடமோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அரசு வாகனம் பயன்படுதுன்னா நம்ம அந்த இடத்துல எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட அவர்களுடைய பர்சனலுக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அதாவது சினிமா தியேட்டர்கள்லையோ பீச்லேயோ பார்க்லேயோ இன்னும் அவர்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதோ அப்படிங்கிறது, காய்கறி கடைகளுக்கு அனுப்புறது அப்படின்னு, அந்த மாதிரியான இடங்களில் அரசு வாகனங்கள், அதாவது ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கும் அப்படின்னா அது அரசு வாகனம் அப்படிங்கிறாங்க. அந்த வாகனங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அதை நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகளில் ஃபோன் இருக்குது, நம்ம வந்து ஒரு பெரியதான ஒரு கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுக்கணுங்கிற இடத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ கைகளில் எல்லாருக்கிட்டையுமே வந்து அலைபேசியிலே வந்து கேமரா இருக்குது. ஒரே ஒரு கிளிக் அதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சைலேந்திர பாபு அவர்களுக்கும் அப்புறம் சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லாருக்கும் டேக் பண்ணி அதிகப்படியான போஸ்ட்கள், தொடர்ந்து ட்விட்டரில் இருக்கவங்க அதிகப்படியான போஸ்ட்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னும்போது இந்த விஷயம் கவனத்துக்குள்ளாகும். அந்த விஷயம் கவனத்துக்குள்ளாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊதியர்களுக்கு ஒரு பயம் வரும். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நம்மளை யார் என்ன கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் மாறணும் அப்படின்னா இதை தான் செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் காவலர்கள் பயன்படுத்தும் தனிப்பட்ட வாகனங்களில் போலீஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது. இது யார் சொன்னாங்கன்னா டிஜிபியோட உத்தரவு. டிஜிபி சொன்ன விஷயத்தையே மீறி பல போலீஸார்கள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைக் வெஹிக்கிளில் போலீஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து ட்விட்டர் தளத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறதுக்காக, அதாவது இந்த காணொலிக்கு பிறகு வந்து ஒரு ட்விட்டர் தளத்தில் ஸ்டாப் வெஹிக்கிள் மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜே இருக்குது. ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விடயங்களை தொடர்ந்து பதிவிட்டிருக்காங்க. நீங்கள் பதிவிடும்போது அதுக்கான அந்த ஐடியையும் டேக் பண்ணி அப்படியே பதிவிடுங்க அப்படிங்கிறது தான். ட்விட்டரில் இருக்க அத்தனை பேரும் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்காங்க, அவர்களுக்காக தான் இந்த காணொலி. முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் வந்து இதை பகிர்ந்து இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க.